நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திவ்யா இந்த எடுத்துக்க, இந்தப்பா. திவ்யா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போ போறவ, இப்படி சும்மா படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா நல்லாவா இருக்கு? உன் அம்மா நல்லா சமைப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து சமையல கத்துக்க வேண்டியது தானே? அப்பதானே உன் மாமனார் வீட்டுல உன் சமையல சாப்பிட்டுட்டு உன்னை நல்லா பாராட்டுவாங்க. உன் புருஷ நீ சமைச்சத சாப்பிட்டுட்டு உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாரு. ஹலோ ஹலோ அங்கிள், நான் பிரதீப் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. பிரதீப், உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தியும் உங்க வீட்டை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். நீங்களே கரெக்டா ஃபோன் பண்ணிட்டீங்க அங்கிள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன தம்பி? அங்கிள், வீட்டுல அப்பா அம்மா ஜோசியரை கூப்பிட்டு என் ஜாதகத்தை பார்த்தாங்க. எனக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அப்பா அம்மாவும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. உடனே ஜோசியர் பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, பிரதீப் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்டா தோஷம் கழிஞ்சிடும் சொன்னாரு. அதான் வேற ஒண்ணு இல்ல அங்கிள். சீக்கிரம்னா கல்யாணத்தை எப்ப வைக்கணுங்கிறார் ஜோசியர்? சொல்லுங்க தம்பி. அங்கிள், கல்யாணத்தை ஒரு வாரத்துக்குள்ள நடத்தணும்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 வருஷமாவது தள்ளி போகும்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க தம்பி, ஒரு வாரத்துல கல்யாணமா? தம்பி, கல்யாணம்னாலே நிறைய வேலை இருக்குமே, நீங்க என்ன ஒரு வாரம்னு சொல்றீங்க? அங்கிள், நாள் கம்மியா இருக்கு, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பணம் எதுவும் பற்றாக்குறையா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மத்தபடி எல்லா வேலையும் நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம், போதும் அங்கிள். சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். நான் ஆக வேண்டிய வேலை பார்க்கறேன். ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். ஓகேப்பா, வச்சிடற. ஏங்க என்னங்க நீங்க, கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்னு ஏங்க ஒத்துக்கிட்டீங்க? உங்க ஒருத்தரால எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்ய முடியுமா? அரவிந்த் வேற உடம்பு சரியில்லாம இருக்கான், தனியா உங்களால என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சேங்க. மீனாட்சி, நீ ஒண்ணு கவலைப்படாது, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். என்ன, ஒரே ஒரு வருத்தம், நம்ம பொண்ணு காவியா இந்த கல்யாணத்துக்கு வர முடியாது. அதை நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு அந்த பிரதீப்பை பிடிக்கவே இல்லை. உங்க அப்பா தான் அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. தங்கமான மாப்பிள்ளைன்னு ரொம்ப தான் பெருமைப்படுறாரு. ஆமா, இதெல்லாம் தெரிஞ்ச நீயே சும்மா இருக்க? முதல்ல இந்த விஷயத்த உங்க வீட்டுல போய் சொல்லு. இந்த பார், இப்படியே சொல்லாம இருந்து திவ்யாவோட வாழ்க்கையை கெடுக்க போறியா? நானும் இதெல்லாம் சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா திவ்யா பிரதீப்பை குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் அது ஏத்துக்கிற மனநிலையில அவ இல்ல. இது பார், இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காத காவியா, பயப்படாத, உடனே சொல்லிடு. ஆனா இதை சொல்லாம விட்டேன்னு வச்சுக்கோ, இது பெரிய விபரீதமாயிடும். வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை. நீ சொல்றது உண்மைதான், நான் இப்பவே வீட்டுக்கு போய் பிரதீப்பை பத்தி சொல்லிடுறேன். ஏ இரு, நானும் வரேன். வேணா விடு, நீ அங்க வந்து ஏதாவது பேசி அவங்க மனசு கஷ்டப்படும், நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி.
என்ன திவ்யா பொடலங்க தான வெட்ற? என்னமோ வெங்காயத்தை வெட்ற மாதிரி கண்ணை கசக்குற. திவ்யா ஏன் அழற? பாட்டி தானமா கேக்குற, சொல்லுமா. மீனாட்சி, மீனாட்சி அத்தை இங்க வா. திவ்யா அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு வந்து கேளு. என்னத்தை எது கூப்பிட்டீங்க? மீனாட்சி இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. திவ்யா எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. ஓ, கல்யாணமாயி நம்மள பிரிஞ்சு போறத நினைச்சு அழறாளோ என்னவோ? இல்ல பாட்டி, எல்லாரும் சந்தோஷமா என் கல்யாணத்துல கலந்துக்கிறப்போ என் கூட பிறந்த அக்கா மட்டும் வராம இருந்தா என் மனசு எப்படி தாங்கிக்கும் பாட்டி? கவலைப்படாதம்மா, நாம கும்பிடுற தெய்வம் நமக்கு துணையா இருக்கும். நமக்கு நல்லது நடக்காமலே போயிடும். அம்மா, சின்ன வயசுல நானும் அக்காவும் பொம்மை கல்யாணம் விளையாடும் போது அவகிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு போயிடுவேன். அக்கா என்ன தேடி வந்து சமாதானப்படுத்தி சேர்ந்து விளையாட வைப்பா. இப்ப எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் நடக்க போதுமா? அக்கா இப்ப கலந்துக்க முடியாம இருக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குமா? திவ்யா, நீ எந்த பாவமும் செய்யலமா. நீ பெரிய போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு மருமகளா போற, நீ பாக்கியம் செஞ்சவம்மா. இத பாரு, கல்யாண பொண்ணு இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது. நீ போ, நான் சமையல பாத்துக்கிறேன். இவ எங்க போற தனியா? டேய் தனுஷே, டேய் தனுஷே, டேய் தனுஷே, டேய் என்னம்மா ஏன் இப்படி சத்தம் போடுற? நம்ம வீட்டு மகாராணி உன் பொண்டாட்டி எங்கட ஒத்தையில போயிட்டு இருக்கா? அதுவா, அந்த எஸ்பி பையன் பிரதீப் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணோட தப்பா படிக்கிட்டு இருக்காம்மா. கொஞ்சம் கூட அவன் நடவடிக்கை சரியில்லை. திவ்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல காவ்யாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்றதுக்காக தான் காவியா அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. ஏண்டா, உனக்கு உடம்பு வேற சரியில்லை, இங்க இருந்து உன்ன கவனிக்காம அவ இஷ்டத்துக்கு வெளியில சுத்தினா என்னடா அர்த்தம்? எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல, அப்புறம் என்னம்மா? டேய், நீ அவளுக்கு இம்புட்டு இடம் கொடுக்கறதே சரியில்லடா. புருஷங்கிறவன் பொண்டாட்டிக்கு இம்புட்டு இடம் கொடுக்க கூடாது சாமி. ஏமா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற? ஆமாடா, நான் இப்ப சொல்றது உனக்கு ஆர்ப்பாட்டமா தான் தெரியும். இங்க பாருடா, மாட்டுக்கு போட்ட மூக்கணங்கயிற வேணா விட்டு பிடிக்கலாம், பொண்டாட்டி விட கூடாது. நான் அம்புட்டுதான் சொல்வேன், பார்த்து நடந்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குதுப்பா. உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? இது பிடிச்சிருக்காமா உனக்கு? என்னக்கா?
திவ்யா, நீ என் கூட பிறந்தவன் நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது திவ்யா. அக்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப எனக்கு என்ன ஆக போகுது? திவ்யா, அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தப்போ பிரதீப ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு உங்க எல்லார்கிட்டயும் சொன்னல்ல? நான் சொன்னதை நம்பாம அந்த பொண்ணு அவனோட அண்ணின்னு சொன்னல்ல? அண்ணன் கூட அந்த பொண்ணோட முகத்தை பாத்தியான்னு கேட்டுச்சு. நான் பார்க்கலன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் தனுஷ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். நான் மறுபடியும் பிரதீப்போட அந்த பொண்ணை பார்த்தேன் திவ்யா. அவ முகத்தையும் பார்த்தேன். அப்பா, நீங்கெல்லாம் அந்த பொண்ணு அண்ணின்னு சொன்னீங்க, ஆனா அது அவங்க அண்ணி இல்ல, வேற ஒரு பொண்ணு. நான் சொல்றது உண்மைப்பா, இப்பயாவது என்ன நம்புங்க. பிரதீப்போட பழக்க வழக்கம் நடத்தியெல்லாம் பார்க்கும்போது அவன் என் தங்கச்சிக்கு தகுதியான மாப்பிளையே கிடையாது. அப்பா, அந்த பிரதீப்க்கு வேற ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்கு. கல்யாணத்தை உடனே நிறுத்துங்க. அந்த பிரதீப் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நல்ல மாதிரி நடிச்சிருக்காப்பா. காவ்யா, வீணா பிரதீப் சந்தேகப்படாத. மேபி அந்த பொண்ணு பிரதீப்புக்கு பழக்கப்பட்டவளாவோ, இல்லனா தூரத்து சொந்தமா கூட இருக்கலாம் இல்லையா? இல்லன, சந்தேகமே இல்ல, உறுதியா சொல்றேன். அவங்க பழகிறத பாக்கும்போது நான் மட்டும் இல்ல, யார் பார்த்தாலும் வெறும் பழக்கம்னு சொந்தம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தப்பான நெருக்கம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்னமா சொல்ற? நல்ல வேலைப்பா, பிரதீப் எப்படிப்பட்டவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. எப்படியோ அந்த அயோக்கியம் பிரதீப் கிட்ட இருந்து ஏன் திவ்யாவை காப்பாத்திட்ட. எப்படி, நீ என் வாழ்க்கையை காப்பாத்துறியா இல்ல கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? நீ தானே ஃபர்ஸ்ட் பிரதீப் நல்லவன் சொன்ன, இப்ப அயோக்கியன்னு சொல்ற. கல்யாணத்தை வர நிறுத்தன சொல்லிட்டு இருக்க,
ये वार्के ना उनको ले आटा पोचा। येनक पढ़ने पोचे। उन्होंने पुरुषन दानुष के प्रदीप पपड़ी का द। मौदन अलग था प्रिला पेश चिट का। वो पुरुषन एक पुरुषन दा वन अलवा। पुड़ी क्लेना वो केटा वना। दिव्या, ये ना पेश रह? ना वो आका। इनी ना वो तंग चील ला। नी तो प्रदीप तपा सोलेट रखी। पढ़ी का तो वो पुरुषन के नी व्लो सपोर्ट पन रपो। आईपीएस फैमिली ला पोरंद प्रदीप ना गेवलो मेची कनो। नल्ला तेरंज को। उन पुरुष ने कुम्नडी यम प्रदीप अनु कोरंज वंग कड़े याद। अपड़ी यम तप्पा ना आला अरंदा उनमें ये मुन्नडी वंदो उत्पा। उन पुरुष ने कदा नल्ले उन्हें कंडले पुड़ी का दे। दिव्या, इप्पे ये इधले ये पुरुष ने संबंध पढ़ती पेश रहा? यं पुरुषन कोव कारण था, हाँ ना वोड़ का मानव रे, आधा मदले तेरंज का। चुम्मा और मेला आबांड अम्मा पढ़ी पोड़ा था, इध पर, ना सोल रे द केल, नी यार नल्ले वन नंबरीयो, आवम कुंजो कोड़ नंबी के की लाय किल्ला दवन। इध पर, इन्हें मैं प्रदीप पति पैसा उनके इंदु उरी में कड़े याद। அவரே தப்பானவர்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன சாட்சி இருக்கு? அந்த உண்மையை நீ நிரூபிச்சா நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். ஆனா அதுனால முடியாது. இப்பவே நான் பிரதீப் மீட் பண்றேன். இப்பவே நான் பிரதீப் மீட் பண்றேன். திவ்யா 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 அம்மா, திவ்யா மேல நான் இவ்ளோ பாசம் வச்சிருக்கேன். அது அவ வேஷம் நினைச்சு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போற பாருங்க. பாத்தீங்களாப்பா, என்கிட்டே சாட்சி கேக்குறா. साची की नहीं गप होवे, नान दाने साची। ये बा, ये तंगची और तप्पा ना हर कल्याण उपन रहते, ये नाले इपड़े पतांगी कुमड़ियो। आदि ये और कब पुरी हुए मटेंग द, सोलंग गप्पा। अरे दम्मा, प्रदीप मेल रख रान भला था, उन अपनी पेशी टा। अब अपेश न देती इन्हीं मनसे लग चुका दे, प्लीज। आम अम्मा, अब अप्रदीप का मनसारा विरम्रा। अम्मा, उनका तांगची, इंगे वंदा ले दाउ तो प्रचनी दा ऐड टुवर वालो। बोलने आंधे वीट ला प्रश्न पन वाह है ये लना इंदे वीट ला प्रश्न पन वाह है ये काव्या उनके पर वैली ही लिया मिनी नी कुछ वाई मुड़े अब आर्डर कर रखा अब उनका आर्डर सुला में मेयर कुंडा अब आर्डर वेकर तो तुंडी उठे रखा मतलब उल्लू दा,
நான் ஏன் உள்ள போனும்? என்ன எதுன்னு கேட்க கூடாதா? நானும் இந்த வீட்டு மருமகதான், வெளியால் கிடையாது.